வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். நம்ம இன்றைக்கி சீஸி பொட்டேட்டோ பேட்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டுட்டு மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். விசிலெல்லாம் வந்து ப்ரெஷ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நமக்கு. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் தோல் உரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மிதச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மிதச்சதுக்கப்புறமா இதை அளந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு கப் வந்துச்சு எனக்கு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை கப் வந்து துருவின மொசரேலா சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு சீஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் மொசரேலா சீஸில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிதிச்ச உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தான் நம்ம சீஸ் சேர்க்கணும். நம்ம நிறைய சீஸ் சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடாது. ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் பாதி அளவு சீஸ் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுடுங்க. உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த சைஸ்க்கு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இன்னொரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது எதுக்குன்னா அந்த பேட்டிஸை வந்து இதில் முக்கி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டுறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து பிரெட் க்ரம்ஸ் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ஃப்ரெஷ் பிரெட் இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த பேட்டிஸை ஃபஸ்ட்டு மைதாமாவு பேஸ்டில் டிப் பண்ணிட்டோம். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டோம். இப்போ திரும்ப இன்னொரு தடவை அதே மைதாமாவு பேஸ்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டோன்னா நம்மளோட பேட்டிஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி எல்லா பேட்டிஸும் செஞ்சிடலாம். இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டிஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் கொடுத்து கொடுத்து வைங்க. உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 1.5 நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி போடுங்க. அப்போ தான் ஒரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ 2 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதே வந்து பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு கூட எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா வந்து கலர் மாறிடுச்சு இன்னொரு சைடு. ஸோ 2 சைடும் இதே கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிஸோட சைடில் சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ், எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சீஸி பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு சிம்பிளாக ஒரு பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து பர்கர் பன் இல்லாட்டி நீங்கள் வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ் கூட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட பொட்டேட்டோ பேட்டிஸையும் வச்சு திரும்ப வெங்காயம் தக்காளி வச்சு மூடிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான சீஸி பொட்டேட்டோ பர்கர் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னம்மா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.